எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் மறுபடியும் வீடியோவில் பார்ப்போம்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? கண்டினியூஸாக ஒரு ஒர்க் போய்கிட்டே இருக்குது, அதாவது ஐஎன்ஜி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது தான். ஸோ ரஹாஹூ அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறேன், ரஹாஹ கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறது, ரஹேஹோ கொண்டிருக்கிறாய் கொஸ்டினாக கேட்கும்போது சரிங்களா, இல்லாட்டி நமக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்கும்போது ரஹேஹ கொண்டிருக்கிறார்கள். இந்த சேம் பெண்பாலுக்கு போனோம்னா ரஹி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க, ரஹி ஹூ கொண்டிருக்கிறேன், ரஹீஹ கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறது, ரஹீஹன் கொண்டிருக்கிறார்கள். ஸோ பெண்கள் எப்போவுமே ரஹி அப்படின்னு தான் பேசுவாங்க, கர்த்தி ஜாதி சரிங்களா, காத்தி காத்தி ஓகேங்களா, அவ்வளோதான். ஆண்கள் ஜாத்தா ஆத்தா அப்படின்னு பேசுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், மே பகுத் தூர் சே ஆரஹாஹூ ஆரஹிஹூ, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ பகுத்துனா ரொம்ப, தூர்னா தூரம். ஸோ தமிழுக்கும் ஹிந்திக்கும் ஒரே வார்த்தை தான். அதாவது ஆவோ என்னும் வினைச்சொல் ஆ என திரிந்து ரஹாஹூ உடன் இணைந்து ஆரஹாஹூ வந்து கொண்டிருக்கிறேன் என மாறியது. ஸோ ஆவோன்றது தனியாக பிரிஞ்சு ஆ அப்படின்னு மாறுது, ஆனால் வந்து ரஹாஹூ கொண்டிருக்கிறேன், ஸோ வந்து கொண்டிருக்கிறேன். இந்த விதியே மற்ற வினைச்சொற்களுக்கும் பொருந்தும், இதே இதுதான் மற்ற வேர்ப்ஸுக்கும் பொருந்தும். ஒன்லி இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வேர் வி ஆட் ஐஎன்ஜி டு வேர்ப்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும்தான் நம்ம வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கம்மிங் ஆ ரஹாஹூ, கோயிங் ஜா ரஹாஹூ, ஸ்டடிங் படு ரஹாஹூ, ரீடிங் படு ரஹாஹூ, லுக்கிங் தேக் ரஹாஹூ தேக் ரஹாஹ சரிங்களா, அவ்வளோதான் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ மற்ற வேர்ப்ஸ்லாம் எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம். ஜாவோனா போ, அதாவது ஜாரஹா ஜாரஹி ஜாரஹே, போய்கொண்டிருக்கிறான் போய்கொண்டிருக்கிறேன் போய்கொண்டிருக்கிறாள் போய்கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா. படு, படுனா படி, பட்ரஹா பட்ரஹி பட்ரஹே, படித்து கொண்டிருக்கிறான் படித்து கொண்டிருக்கிறாள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே இது பட்ரஹா பட்ரஹிக்கு தன்மையாகவும் சொல்லலாம், படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆண்கள் படுரஹான் வாங்க, பெண்கள் படுரஹின் வாங்க. சேம் லிக்குக்கு லிக் ரஹா லிக் ரஹி லிக் ரஹே, எழுதி கொண்டிருக்கிறான் எழுதி கொண்டிருக்கிறாள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். போல், போல்னா பேசுறது, ஸோ பேசி கொண்டிருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறேன் பேசி கொண்டிருக்கிறார்கள். தேனானா கொடு சரிங்களா, கொடுத்து கொண்டிருக்கிறேன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். லேனானா எடு, ஸோ லே ரஹா எடுத்து கொண்டிருக்கிறேன் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்ணா செய், கர்ரஹா செய்து கொண்டிருக்கிறான், கர்ரஹி செய்து கொண்டிருக்கிறாள், கர்ரஹேஹ செய்து கொண்டிருக்கிறார்கள். பண்ணுனா, பண்ணனா பண்ணுறது, அது உருவாக்குறது, பண்ரஹா உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறான் உருவாக்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வரும் சரிங்களா. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அபி மே காரஹாஹூ தும் பாத்மே ஆவோ, அபி மே காரஹியும் தும் பாத்மே ஆவோ, இப்போ தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அப்புறமா வா சரிங்களா. ஒரு ஆண் பேசுகிறான்னா காரஹாஹூ அப்படின்னு சொல்லுவான், ஒரு பெண் பேசுகிறாள்னா காரஹீஹூ அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஸோ பாதுமே அப்படின்னா அப்புறம், புது வார்த்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் பாதுமே. அபி அப்படின்னா இப்போ சரிங்களா, இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அபி மே காரஹாஹூ காரஹீஹூ, நீ அப்புறமா வா, தும் பாதுமே ஆவோ சரிங்களா, இவ்வளோதான் சிம்பிள். அடுத்த சென்டென்ஸ், ஆப் கியா கர் ரஹே ஹே, பெரியவங்க பார்த்து கேட்குறோம், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சரிங்களா, பேச்சு வழக்கில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரிப்ளை சொல்கிறாங்க, மே கானா சுன் ரஹாஹூ மே கானா சுன் ரஹீஹூ, ஒரு ஆண் சொல்கிறாங்க நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாட்டு கேட்டு கொண்டிருக்கிறேன் கேட்டு கொண்டிருக்கிறேன்றது தான் பேச்சு வழக்கில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ மே கானா சுன்றஹாகும் சுன்றஹீகும் சரிங்களா, இவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா வேர்ப்ஸுக்கும் ரஹாகும் ரஹீகும் அப்படின்னு மாறும் சரிங்களா. அந்த வேர்ப்ஸு சுன்தா சுனுனா அப்படின்னா கேட்டல் அப்படின்னு வரும், தொழில் தொழில் பெயராக கேட்டல் அப்படின்னு சொல்லி வரும். அந்த சுனுத்தா அப்படின்றது சுனுனா அப்படின்றது சுன்னா மாறிடுச்சு, அவ்வளோதான். இன்றைக்கான ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சென்டென்ஸ் தான், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், செகண்ட் சென்டென்ஸ் நான் பேசி கொண்டிருக்கிறேன், தேர்டு சென்டென்ஸ் நான் காரில் சென்று கொண்டிருக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்,
நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.